வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். நல்லா கோனை வச்சு, இந்த கோன் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து கோல்டன் கோன். இந்த மாதிரி வாங்கினா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலரில் இருக்கணும், கோல்டன் கலரில். இப்போ இந்த கோனை நம்ம ஈஸியாக சீவி எடுக்க போகிறோம். முதல்ல இப்படி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸியாக இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி உடச்சா போதும், கட் ஆயிரும். இப்போ இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வெட்டி எடுக்கணும். ஈஸியாக வரும். ரொம்ப அந்த உள்ளே வர போகக்கூடாது. இப்படி இருந்தால் நல்லா அந்த அதிகமாக அந்த வாயில் அதாவது சக்கை அதிகமாக வராது. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் எல்லாமே வெட்டி எடுத்துக்கணும். ரொம்பவும் மேலே வந்துடக்கூடாது. இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி உரிச்சு எடுக்கணும். இந்த இது வராதபடிக்கு இப்படி இப்படி எடுக்கும்போது அது வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து நீங்கள் தூர போடக்கூடாது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சூப்பில் போடலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும்போது போடலாம் குக்கரில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மிக்சரில் இதை போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி நாலு ஒரு சின்ன சின்ன பீஸு, ரெண்டு மூணு பீஸு மிளகாய் உங்கள் காரத்துக்கு தக்கவாறு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுப்போம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் விழுது விழுதாக இருக்கணும். பாருங்க, நல்லா விழுது, இப்படி விழுது விழுதாக இருக்கணும். இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. நீங்கள் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயம், கொஞ்சோண்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தை நான் லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சம் லைட்டாக கலருக்காக. தேவையில்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட இது அளவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம், நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இப்படி சின்ன சின்னதாக இப்படி சின்ன சின்னதாக போட்டு நம்ம பக்கோடா எப்படி போட்டு எடுப்போம் அது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோன் வந்து நல்லா ஸ்வீட்டாக கொஞ்சம் காரமாக மொறு மொறுன்னு இருக்கும். அதாவது ரொம்ப தண்ணியாக இருந்து இப்படி விட்டு விட்டு அதிகமாக வந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிடலாம். அந்த மாதிரி இதை நல்லா பிடிச்சே இப்படி பிடிச்சே போடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வந்த உடனே இது நல்லா வெந்துக்கிடட்டும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆகணும். கருகையும் விட்டுறாதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ஒரு 1.5 கோன் தான் இவ்வளோ அழகாக வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். பாருங்கள், மொறு மொறுன்னு இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கெச்சப் போதும், கெச்சப் இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கிடலாம். நல்லா ஹெல்த்தியும் கூட. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.